குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய விலங்கினங்கள் இங்கதான் வாழுது. பிளாட்டிபஸ் எக்டினான்னு சொல்லப்படுற முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு பால் ஊட்டக்கூடிய உயிரினங்களும் இங்கதான் வாழுது. ஈமு கேசவரின்னு உலகத்திலேயே இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பறவை இனங்களும் இங்கதான் வாழுது. 90% பால் ஊட்டிய இனங்களும் இங்கதான் வாழுது. உலகம் பூரா உயிரினங்கள் இருக்கதான் செய்யுது என்றாமோனே. இல்ல இல்ல, ஆஸ்திரேலியால மட்டும்தான் இந்த மாதிரி உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உலக வரைபடத்தை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும், பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியா ஒரு தனித்தீவா பிரிஞ்சிட்டனால மற்ற உயிரினங்கள் மாதிரி அது வேற இடங்களுக்கு பல தூரங்களை தாண்டி இடம்பெயரணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் ஏற்படல. அதனாலதான் இங்க மட்டும் இவ்வளவு உயிரினங்கள், அதுக்கு சில சிறப்பம்சங்கள்னு உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஏத்த இடமா ஆஸ்திரேலியா இருக்கு. கேரி பேக் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. சொல்றாங்கல்ல உள்ளே.